Hey guys, welcome back to our channel. So in the vlog வந்து என்னோட first day of Olympic volunteering எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்ல போறேன். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலை நீங்க first time பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க bell icon னையும் press பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹெட்டிங் பார்த்தோன்னா ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாங்க, உண்மைதான். ஒலிம்பிக் வில்லேஜ், அதாவது அத்லீட்ஸ் எல்லாம் தங்க போற, வீரர் வீராங்கனைகள்லாம் தங்க போற இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. எங்களுக்கும் கேட்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஒரு சேஃப்டி என்ன அப்படின்னா, அவங்கள சுற்றி அவங்களுக்கு ரிலேட்டடான எல்லாம், அவங்க யாரெல்லாம் மீட் பண்ணாங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு 14 டேஸ்க்கு மானிட்டர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு உந்துதல் தான் வந்து, அந்த ஒரு சேஃப்டி தான் வந்து என்னை திரும்பவும் வாலண்டியரிங் பண்ண வைக்குது. ஸோ நீங்கள் பார்த்த அந்த டைட்டிலோட ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இது தான், உண்மை தான். இது மட்டும் இல்லை, கேம்ஸ்க்கு ரிலேட்டடான நிறைய பேர்த்துக்கு, ஒரு 15 பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஜூலை 1ஸ்ட்லேயே வந்து. ஸோ அவங்களும் அத்லீட்ஸ்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸு வாலண்டியரிங் பண்ணுறவங்க இது ரிலேட்டடாக இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அதனால நம்ம வந்து பயந்து இதை வந்து வாலண்டியரிங் விட போகிறது கிடையாது. பிகாஸ் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையில் தானே போகும். அதனால கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூராக நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ விஷ் மீ குட் லக். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி வாங்க பார்த்தோம். ஸோ டே 1 நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாத்தையும் யூனிஃபார்ம்லாம் எடுத்து அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து எங்கெங்கெல்லாம் 2K20 எழுதியிருக்கோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோடய யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஸோ ரொம்ப வருஷம், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணேன் ட்ரெயினில். அதுவே எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பிகாஸ் ரொம்ப நேரம் நின்றுட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. 1 ஹவர் டோர் டு டோரு, என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ஆக்சுவலாக. ஸோ 1 ஹவர் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், அதாவது வாலண்டியரிங் பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ்க்கு நடந்து போகணும். ஸோ இதுக்கு நடுவில் செக் இன் பண்ணுற ப்ராசஸ்ஸு, மெடிக்கல் எக்ஸாமினேஷனு, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட கூடிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். கூடிஸ்ன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லலாம், ஒரு என்ன சப்போர்ட்டிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து, அது ஒரு கூல் ஷீட்டு அது மாதிரிலாம் கொடுத்தாங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பாடிக்கான கூலிங் ஷீட் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது, 2 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சால்ட்டோட சூவபிள் கேண்டி டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எதுக்குன்னா, ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுங்க, நம்பவே முடியாது. எனக்கு வந்து அடுத்த நாள் ஃபுல்லாக நான் படுத்திருந்தேன், அந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்துச்சு டே வந்து. ஸோ அதனால் இதெல்லாம் கொடுக்கறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எனக்கு. டே 1 செக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம், மொபைல் ஃபோன் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரைனிங் ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ அந்த லஞ்ச் உங்களுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் போய் செக்இன் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யாரும், அப்போது பிளேயர்ஸ் அத்லீட்ஸ் வந்து யாருமே வந்து வரலை. அதனால் என்னோடய ஃபர்ஸ்ட் டே வந்து வெளியாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். அப்பா ஹாட்னா ஹாட், அவ்வளோ ஹாட்டுங்க. ஸோ இதுதான் வந்து யூனிஃபார்ம், நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இதெல்லாம் போட்டுட்டு தான் இன்றைக்கி கிளம்ப போகிறேன். ஸோ அப்படி ரெடி ஆகிட்டு மகிழன் வந்து அப்படி ரெடி பண்ணி அவனையும் வந்து அவனோட டே கேருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் மகிழனை விட்டுட்டு ரொம்ப நேரம் போகிறதுனால. காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மகிழனுக்கு என்னென்னலாம் தேவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். ஸோ மகிழனை வந்து ஈஸியாக மோகனால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறனால. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் கொண்டு போகிற பேக்கில் என்னென்ன கொண்டு போனேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த கண்டிஷன் மேனேஜ்மெண்ட் கைடு, இதில் நம்ம பாடி டெம்பரேச்சர் இல்லை ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கானு அதை மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு, எவ்வளோ வாட்டர் குடித்தோன்னு, அதுக்கப்புறம் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட் காஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கைட் மாதிரி கொடுப்பாங்க. இது அத்லீட்ஸ் ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த மாஸ்க்குள்ளே நான் இன்னொரு மாஸ்க் போட்டிருந்தேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரா மாஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, அப்புறம் இந்த விசா கார்டில் வந்து அவங்க ட்ராவல்க்கான எக்ஸ்பென்சஸை போடுவாங்க. ஸோ அதுக்கானதெல்லாம் எடுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எக்கோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை வந்து வாட்டர் ரீஃபில் பண்ணிக்கலான்னு. ஸோ வாட்டருக்கு அது, அதுக்கப்புறம் இது வந்து லைஃப் சேவர்னு சொல்லலாம் இந்த ஹேட்டு. அவ்வளோ வெயில் அதில் வந்து என்னை காப்பாற்றின மெயின் ஐட்டம் வந்து இது இது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நோட் புக் மாதிரி இருக்கும், இதில் எழுதிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். யாராவது படிக்க தெரியும் பேச தெரியாதுங்கிறவங்க இருந்தாங்கன்னா இது இது மூலமாக எழுதி காமிச்சிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து ஒரு காம்பாக்டாக ஒரு பேக்கில் வச்சுட்டு இது தான் நான் ஃபஸ்ட் நாள் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அப்படி கிளம்பியாச்சு, ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். இன்னொன்று என்னென்னா ரொம்ப பயம் கலந்த நாளாக இருக்க போது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து டோக்கியோவில் 1000 கேசஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இது ட்ரெயினில் போகிறேன். காலையில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஸோ காலையில் பார்த்தோம்னா இதில் சார்ஜ் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் சார்ஜ் பண்ணியே, ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு சார்ஜ் பண்ணியே. ஸோ இந்த எலவேட்டர் பார்த்தோம்னா B5 900 லைனில் எடுக்க போகிறேன். அது வந்து பேஸ்மெண்ட் 5 இருக்குது, 5 ஃப்ளோர்ஸ் கீழே இறங்கணும். ஸோ நான் வந்துட்டேன். ஸோ ஒரு மீல் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜிக்காக ஒரு எனர்ஜி பாரும், இன்னொன்று வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் பாடியில் இல்லைன்னா என்ன பண்ணேன், சப்போஸ் மயக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ளம்மோட இதுவும் சால்டட் ப்ளம்மும் வாங்கியிருக்கேன். ரொம்ப தூரத்தில் நிறையா வாலண்டியர்ஸை இப்போ பார்க்குறோம், இது வரைக்கும் நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறோம். ஸோ எல்லோரும் எங்கள் மக்கள் தான் நின்றுட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டினால இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபோன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கூலிங் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாடி கூலிங் ஷீட்ஸ் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோன் அதே தான், அப்புறம் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, இது வந்து லஞ்ச் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நம்மளோட சால்ட் ஷூவபிள் கேண்டி கொடுத்துருக்காங்க மயக்கம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், பட் ஸ்டில் தே வில் கிவ் எவ்ரிடே. எல்லாம் மார்ச் பண்ணி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துல இருக்கோம், ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டோம், அதனால காஃபி மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ பின்னாடி எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க, மோஸ்ட்லி பேசுகிற டைமில் மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. இப்போது நான் கொஞ்ச நேரத்துக்காக மாஸ்க் கழட்டினேன். ஸோ மீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு நூடுல்ஸில் மீட் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைடு அது மீட்டு ப்ளஸ் வந்து ஒரு சாலட் வச்சுருக்காங்க கொஞ்சமாக. விதவிதமாக ஐஸ்கிரீம்லாம் தந்தாங்க, ஒன்று வந்து லெமன் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்துட்டு யோகர்ட்டு, அப்புறம் வந்துட்டு வேற என்ன இருந்துச்சு, ரமோனைன்னு சொல்லுவாங்க ஒரு சோடா, அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒன்லி வாலண்டியர்ஸ்க்கு மட்டும் தான் ஐஸ் எல்லாம் தந்தாங்க. ஸோ நான் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டே வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஹாட் அண்ட் ஹாட்டஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்மளோட இந்தியன் அத்லீட்ஸ் யாரும் இன்னும் வரல, அதனால் வந்துட்டு நான் இன்னைக்கு ஏர்லியராகவே கிளம்புறேன். ஃபுல் செக்யூரிட்டி இருக்குது பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. பட் வி ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டேக், பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அஃபிஷியலி அப்ரூவ்டு, நீங்கள் இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் நம்மளோட அத்லீட்ஸை மீட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.